ஹாய் கைஸ், நான் உங்கள் வாசு. இன்றைக்கி ஒரு புது டாபிக் பார்க்க போகிறோம். வெரிகோஸ் வெயின், நரம்பு சுருட்டு நோய். ஆக்சுவலி நரம்பு சுருட்டு நோய் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற பிளட் வெசல்ஸ் டைலேட்டடாக சுருண்டு சுருண்டு காலுக்கு கீழே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பற்றி பேசணும்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ நரம்பு சுருட்டு நோய் முதல்ல ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஆக்சுவலி நம்ம ஹார்ட்லேருந்து சுத்தமான ரத்தத்தை திசுக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தமனி யூஸ் ஆகுது. உறுப்புகள்லேருந்து கெட்ட ரத்தத்தை திருப்பி கொண்டு வர்றதுக்கு சிரைன்னு சொல்லுவாங்க, வெயின்ஸ் யூஸ் ஆகுது. வெயின்ஸ் யூஸ்வலாக சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும், தமனின்னு சொல்லக்கூடிய ஆர்ட்ரிஸ் ரொம்ப டீப்பாக இருக்கும். இப்போ காலில் வந்து புவியீர்ப்பு சக்திக்கு அகெயின்ஸ்டாக அங்கே இருக்கிற பிளட் வந்து யூஸ் ஆன அந்த கெட்ட ரத்தம் ஹார்ட்டுக்கு திரும்ப வரணும் இல்லையா, அதை தள்ளுறதுக்கு நம்ம உடம்புல ஒரு உறுப்பு இருக்குது, அதாவது காஃப் மசில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தவளை அப்படின்னு சொல்லுவாங்க, கெண்டைக்கால். இதில் வந்து காஃப் மசில்ஸில் இருக்கக்கூடிய வால்வ்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணி கீழேருந்து அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி பிளட்டை உங்களுக்கு புஷ் பண்ணி ஹார்ட்டுக்கு திருப்பி கொடுக்கும், அதை மறுபடியும் சுத்திகரிக்கிறதுக்காக. பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட், அந்த காஃப் மசில்னு சொல்லக்கூடிய கெண்டைக்காலில் வால்வ்ஸ் இப்படி ஒன்றுக்கு ஒன்று அடுக்கியிருக்கும். இப்போது பிளட் வந்து கீழேருந்து மேலே மட்டும் ரிவர்ஸில் போக முடியும், யூஸ் பண்ண பிளட்டு ஹார்ட்டுக்கு சுத்திகரிக்கிறதுக்காக போகும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து நின்றுட்டே வேலை பார்க்குறாங்க, டீச்சர்ஸாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், ஸ்டாஃப் நர்ஸஸாக இருக்கட்டும், இல்லை உட்காந்துட்டே வேலை பார்க்குறவங்க ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னாகும் அப்படின்னு சொன்னால், காலில் இருக்கக்கூடிய ரத்த நாளத்தில் பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடும். இப்போ நம்ம கையிலலாம் பிளட் ப்ரெஷர் பார்க்குறோம் இல்லையா, 120-80 இருக்கணும்னு சொல்கிறோம். அதே மாதிரி காஃப் மசில் இருக்கக்கூடிய ரத்த நாளத்தில் வந்து 30 mm to 40 mm மேக்ஸிமம் இருக்கலாம். இப்போ என்ன ஆகுது, இவங்க ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கிறதுனால பிளட் வந்து அகெயின்ஸ்ட் கிராவிட்டி அப்படியே போய் பூல் ஆகி அந்த பிளட் வெசல்ஸ்லேயே நிற்கிறதுனால அந்த பிளட் வெசல் டைலேட் ஆகும். இந்த பிளட் வெசல் டைலேட் ஆகிறப்ப என்ன ஆகுது, நான் முன்னவே சொன்னேன்ல, இந்த பிளட்டை புஷ் பண்ணக்கூடிய வால்வ்ஸ் அது இப்படி இருக்குல்ல, அதுக்கு இடையில கேப் விழுறதுனால பிளட் மேல் நோக்கி போகிறது மட்டும் இல்லாமல் சைட்லேயும் போக ஆரம்பிக்கும். அப்போது அந்த ரத்த நாளத்தோட சைடில் லீக் ஆகிறதுனால வெளியிலேருந்து பார்க்கும்போதே அந்த ரத்த நாளம் தெரிகிற மாதிரி சுருண்டு சுருண்டு இருக்கும். அப்போ சைடில் சீப்பேஜ் ஆகக்கூடிய அந்த பிளட்டில் இருக்கிற ஆர்பிசி டபிள்யூபிசி இதோட கெமிக்கல் ரியாக்ஷனில் டைரெக்டாக ஸ்கின் வரைக்கும் அஃபெக்ட் ஆகி அந்த இடத்துல அல்சர் மாதிரி க்ரியேட் ஆகுது. இதுதான் நம்ம வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இதை வந்து டாப்ளர் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிவியர்ஸ் கேஸஸில் பார்க்கும்போதே தெரியும் அல்சர் இருக்கும், அந்த இடத்துல தோல் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், சிலர் தூங்கும்போது டச் பண்ணாலே ப்ளீட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் லேடிஸ்லாம் கொலுசு போட்டிருக்காங்க இல்லையா, அப்போது அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த இடத்துல கொலுசு பட்டால் கூட அப்படியே ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். சிலர் வந்து நைட்டு தூங்கும்போது கொசு கடிக்குது சொறிகிறாங்க அப்படின்னா ப்ளீட் ஆகி உதிரப்போக்கு 2 liter பிளட் வரைக்கும் கூட போகலாம். இதில் வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம் என்னென்னா, அப்படி ப்ளீட் ஆகும்போது பெயின் எதுவுமே இருக்காது. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ டாப்ளர் ஸ்கேன் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம நார்மலான ஐஸில் பார்க்கும்போதே கூட தெரியும் சுருண்டு சுருண்டு இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணும்போது நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மைல்டு சிவியாரிட்டியில் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் அவங்க வந்து டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போதே எழுந்து நடந்தால் கூட போதும், இல்லை ஒரு மாடரேட் ஸ்டேஜில் இருக்காங்க, மைல்டு டு மாடரேட் ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அப் டு நீ ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குதிங்காலிலிருந்து முட்டிக்கு மேலே வரைக்கும் ஸ்டாக்கிங்ஸ் போடணும். இது ரெண்டுத்துக்கும் அதிகமாக அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, அல்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, 3rd degree போயிட்டாங்க, ரொம்ப சிவியர் கேசஸ் ஆஃப் வெரிகோஸ் வெயின் அப்படின்னா அவங்களுக்கு சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இதில் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம ஃபர்தராக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.